Good morning, students of 5th standard science. Today we are going to see lesson 2, matters and materials grains. So matters and materials la last first class la enna paathom nama state of matters paathom, rendavathu vandu natural fibers paathom. Ipo third class nama enna paaka porom appadina fibers pathi paaka porom. So fibers appadina grains pathi paaka porom. So grains abingiradhu daaniyangal. So third class nama enna paakrom grains. தானியங்கள் பத்தி பாக்குறோம். கிரெயின்ஸ் இஸ் அ ஸ்மால் ஹார்ட் ட்ரை சீட்ஸ். ஈச் கிரெயின் இஸ் ப்ரொடெக்டட் பை ஹக்ஸ் அண்ட் ஹக்ஸ் என்க்ளோசஸ் த சீட். ஸோ எல்லா கிரெயின்ஸ் எப்படி இருக்கும்னா சின்னதாக தான் இருக்கும், ரொம்ப ஹார்டா இருக்கும், ரொம்ப உலர்ந்து போய் ட்ரை சீட்ஸாக தான் இருக்கும். சரியா? ஈச் கிரெயின்ஸ் இஸ் ப்ரொடெக்டட் பை அ டஸ்க் அண்ட் டஸ்க் என்க்ளோசஸ் த சீட். ஸோ எல்லா கிரெயின்ஸுமே எதால பாதுகாக்கப்பட்டிருக்கும்னா டஸ்க், உமியால பாதுகாக்கப்பட்டிருக்கும். ஸோ எல்லா சீடுக்கும் மேலேயும் என்ன இருக்கும், அந்த டஸ்க், அந்த உமி இருக்கும். அரிசி எடுத்தா அரிசிக்கு மேலே என்ன இருக்கும், உமி இருக்கும். எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க, அம்மா கிளீன் பண்ணுவாங்க. நெல் கோதுமை எடுத்தா கோதுமை மேலேயும் ஒரு டஸ்க் இருக்கும், அதாவது ஒரு உமி இருக்கும். ஸோ த டூ மெயின் டைப் ஆஃப் கமர்ஷியல் கிரெயின் கிராப்ஸ் ஆர் சீரியல்ஸ் அண்ட் லெக்யூம்ஸ். ஸோ ரெண்டு முக்கியமான வியாபார ரீதியான கிராப்ஸ், அதாவது தானியங்கள் என்னன்னு பார்த்தோம்னா சீரியல்ஸ் அண்ட் லெக்யூம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பருப்பு வகைகளும் தானியங்கள், அதாவது அரிசி போன்ற வகைகளும் சொல்றாங்க. வீட், மைஸ், ரைஸ், பீன்ஸ், பீஸ், பார்லி அண்ட் மில்லட் ஆர் சம் ஆஃப் த ஹோல் கிரெயின்ஸ். ஸோ ஹோல் கிரெயின்ஸ், கிரெயின்ஸ்லாம் என்னெல்லாம்னு பார்த்தா வீட் கோதுமை, மைஸ் மக்காச்சோளம், ரைஸ் அரிசி, பீன்ஸ் மொச்சை அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சொல்றாங்க, பீஸ் பட்டாணி, பார்லி, பார்லி இது ஒரு வகையான அரிசி தான், மில்லட் சிறுதானியங்கள், இது எல்லாமே தான் கிரெயின்ஸ்ன்னு சொல்றாங்கங்காங்க. ஸோ இப்போ உங்க கிரெயின்ஸ் இப்போ என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அரிசி, நம்ம சாப்பிடக்கூடிய பருப்பு வகைகளும் அரிசி வகைகள், வீட்டு சிறுதானியங்கள் தான் கிரெயின்ஸ். ஸோ இப்போ ஒவ்வொன்றா பார்க்க போறோம். வீட், திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிராப் கல்டிவேட்டட் இன் த வேர்ல்ட். ஸோ உலகத்துல முக்கியமான ஒரு கிராப்பை வந்து ஒரு செடி வளர்க்குறாங்க, ஒரு கிராப்பை விளைவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அது வீட் தானா. ஸோ ஹோல் வீட் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் இஸ் ரிச் இன் ஃபைபர், விட்டமின் அண்ட் மினரல்ஸ். ஸோ ஒரு வீட் எடுத்துக்கிட்டோம்னா அந்த வீட்டில் வந்து எது ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மினரல்ஸ் அதிகமாக இருக்கு, விட்டமின்ஸ் அதிகமாக இருக்கு, ஃபைபர் நார்சத்தும் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த வீட் ப்ராடக்ட், நம்ம வீட்டிலேருந்து நமக்கு என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா பிரெட், கேக், பாஸ்தா, வீட் ஜெர்ம்ஸ் அண்ட் கிராக்ட் வீட். ஸோ வீட்டில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னா பிரெட், எல்லாருக்கும் தெரியும், கேக்கு, கேக்கும் தெரியும் நமக்கு, பாஸ்தா, பாஸ்தா அந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஐட்டம் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னதுனாங்க வீட் ஜெர்ம். வீட் ஜெர்ம்ங்கிறது முளைகட்டிய வீட், அதாவது கோதுமையை முளைகட்டி வச்சிருப்பாங்க அப்படிங்கிறதான் வீட் ஜெர்ம் சொல்றாங்க. கிராக்டு வீட் அப்படின்னா உடைத்த கோதுமை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கோதுமை ரவா உப்புமாலாம் கிண்டுறோம்ல, அந்த அதுதான் உடைச்ச கோதுமைன்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து அந்த பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, கோதுமையோட செடி எப்படி இருக்கும், பிரெட் அதுல இருந்து கிடைக்கக்கூடியது, நூடுல்ஸ், பாஸ்தா. ஸோ கோதுமையோட அந்த கிரெயின், அந்த உலர்ந்த ட்ரை கோதுமை நம்ம தெரியும், வீட்டுல பாத்திருப்போம் அந்த கோதுமைங்கிறத, அது எப்படி இருக்குன்னு காமிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மைஸ். மைஸ்னா என்னதுன்னா சோளம். ஸோ இன் மெனி டிராபிக்கல் சப் டிராபிக்கல் கண்ட்ரீஸ் மைஸ் இஸ் த மெயின் ஃபுட் தட் பீப்புள் ஈட். ஸோ டிராபிக்கல் அண்ட் சப் டிராபிக்கல்ங்கிறத மெக்சிகோ அண்ட் அமெரிக்கான்னு சொல்றாங்க. அமெரிக்காவில் இருக்கிற மக்களும் மெக்சிகோவில் இருக்கிற மக்களும் மெயினாக அவங்களோட உணவில் என்ன எடுத்துக்கிறாங்களா, இந்த கார்ன், அதாவது மைஸை தான் எடுத்துக்கிறாங்க, சோளத்தை தான் எடுத்துக்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கார்ன். அதுக்கு இன்னொரு பேர் வந்து கார்ன். நம்ம பார்த்துருப்போம் சோளம் வீட்டில எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ மைஸ் இஸ் ஆல்சோ மேட் இன் டு ஆயில் ஃபார் குக்கிங். ஸோ மைஸ்லேருந்து அவங்க என்ன எடுக்கிறாங்க, ஆயிலை எடுக்கிறாங்க. அந்த மைஸ் ஆயில், அதாவது கார்ன் ஆயிலை அவங்க என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க, சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. எல்லோ ஆர் கலர்ட் கார்ன் மே ப்ரொமோட் ஐ ஹெல்த். ஸோ எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய கார்ன் வந்து அதிகமாக நம்ம உட்கொள்ளும் போது நமக்கு ஹெல்த், ஐல இருக்க ஐ ஹெல்த் வந்து நல்லா இருக்கு, அதாவது கண் பார்வை அதிகமாக நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. கண் பார்வையில எந்த கோளாறும் இல்லாமல் ஹெல்த்தியான கண் பார்வை நமக்கு கிடைக்குது. இட் இஸ் ஆல்சோ ரிச் சோர்ஸ் ஆஃப் மெனி விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஸோ மைஸ்ல இருந்தும் நமக்கு நிறைய விட்டமின்ஸும் மினரல்ஸும் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. த கார்ன் சிரப் யூஸ்ட் அஸ் அ ஸ்வீட்னர் இன்ஸ்டெட் ஆஃப் சுகர் இன் மெனி ப்ராடக்ட். ஸோ நிறைய ப்ராடக்ட், நம்ம பிரெட்டோ இந்த மாதிரி தயாரிக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே இந்த கார்ன் சிரப்பை வந்து என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த கார்ன், அதாவது சோளத்துலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த சாறு வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கிறதுனால சுகருக்கு பதிலாக அதை யூஸ் பண்ணிக்கிறாங்களாம். மைஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் மை ஸோ சோளத்துலேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னெல்லாம்னு பார்த்தோம்னா ஸ்வீட் கார்ன். ஸோ ஸ்வீட் கார்ன் எல்லாரும் கடலை வாங்கி சுற்றிருப்பாங்க, ஒரு கப்பில் வந்து நிறைய கார்ன் இருக்கும், அதில் பார்த்தா தெரியும் இந்த பிக்சரில் மலா அப்படியெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்பூன் சாப்பிடுவாங்க ஸ்வீட் கார்ன், அதாவது அமெரிக்கன் கார்ன் சொல்லுவோம். பிரேக்ஃபாஸ்ட் சீரியல்ஸ் இந்த இருக்கு,
பிரேக்ஃபாஸ்ட் சீரியல்ஸ்னா நம்ம என்ன பண்ணுவோம், கார்ன்ஃபிளக்ஸ்னு ஒன்று இருக்கும், அதில் பாழை ஊற்றி சாப்பிடுவோம், அதான் பிரேக்ஃபாஸ்ட் சீரியல்ஸ். டார்டிலா சிப்ஸ் அப்படிங்கிறாங்க, அது வகையான ஒரு சிப்ஸ், அவங்க அந்த கார்ன்ஃபிளக்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சிப்ஸ் தான். டாக்கோ அண்ட் மைஸ் ஆயில், ஸோ டாக்கோ அண்ட் மைஸ் ஆயில்னா அங்கே கிடைக்கக்கூடிய அவங்க சாப்பிடக்கூடிய உணவு தான், ஆயில் தான். ஸோ கார்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த பிக்சர்ல பார்க்கலாம். ஸோ கார்ன் செடியில இருக்கும் போது இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது என்ன பண்றாங்க, நம்ம சாப்பிடக்கூடிய ஸ்வீட் கார்ன், இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் சீரியல்னு சொல்றாங்க. இதைத்தான் அவங்க டாக்கோன்னு சொல்றாங்க இன்னைக்கு அவங்களோட உணவு, அவங்க சாப்பிட்ற உணவு. அடுத்தது நம்ம பார்க்க போறது ரைஸ். ரைஸ் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம வீட்டுல டெய்லியுமே ரைஸ் ப்ராடக்ட் இல்லாம இருக்காது. இட்லி, நம்ம சாப்பிடுற சாதம் எல்லாமே ரைஸ் தான். ரைஸ் இஸ் அ டைப் ஆஃப் கிராஸ், இது ஒரு வகையான புல் வகையை சேர்ந்தது. இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் வேர்ல்ட் வைட் ஆஃப்டர் சுகர் கேன் அண்ட் மைஸ். ஸோ கரும்புக்கும் மக்காச்சோளத்துக்கு அப்புறமா அதிகமா அதிகமா உற்பத்தி பண்ணக்கூடியது இந்த ரைஸ் தானா. ஏன் அப்படின்னா, த லார்ஜ் ப்ராடக்ட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஹியூமன் பாப்புலேஷன் ஸ்பெஷலி பீப்புள் இன் ஏசியா ஹாவ் திஸ் ஆஸ் தயர் மெயின் ஃபுட். ஸோ அதிகமான பாப்புலேஷன், அதாவது ஏசியாவில் இருக்க மக்கள் அனைவருமே எதைத்தான் சாப்பிட்றாங்க, தாங்க அந்த ரைஸ் தான் மெயின் ஃபுட்டாக சாப்பிட்டுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. 90% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ரைஸ் ப்ராடக்ட் இஸ் இன் ஏசியா. ஸோ ஏசியாவில் தான் 90% ஆஃப் த மக்கள் வந்து ரைஸ் ப்ராடக்டை தங்களை உணவாக எடுத்துக்கிறாங்க. ப்ரொடக்ஷனும் அங்கே தான் நிறைய இருக்குது, அங்கே தான் உற்பத்தியும் செய்கிறாங்கங்கிறாங்க. ஒயிட் ரைஸ் கண்டென்ட் ஃபியூ எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ், வெள்ளை நிற அரிசியை பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய சத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க, முக்கியமான சத்துக்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிறாங்க. ப்ரௌன் ரைஸ் இஸ் அ ஹோல் கிரெயின் தட் கண்டெயின் அ ஃபேபரஸ் பிரான் அப்படிங்கிறாங்க. ஸோ ப்ரௌன் ரைஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்றோம், இந்த சிவப்பரிசி எப்படிலாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி அரிசிகள் எல்லாம் அதை வந்து ஹோல் கிரெயினா எடுத்துக்கிறாங்க. அதுல நிறைய நமக்கு என்ன கிடைக்குது, நிறைய நார் சத்துக்கள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஃபைபரஸ் நார் சார்ந்த நார் சத்துக்கள் தான் சொல்றாங்க. ப்ரௌன் ரைஸ் இஸ் யூஸ்வலி கன்சிடர்ட் மச் ஹெல்தியர் தன் த ஒயிட் ரைஸ். ஸோ ஒயிட் ரைஸை விட ப்ரௌன் ரைஸ் வந்து நம்ம சாப்பிட்டா ரொம்ப ஹெல்தி, ஆனால் அதில் கார்போஹைட்ரேட்டுக்கு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கலாம், ஃபைபரஸ் அதிகமா இருக்கிறதுனால நம்ம ஹெல்தியா வச்சுக்கோம் அப்படிங்கிறாங்க. ஸோ ரைஸ் ப்ராடக்ட் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரைஸ் இட்லி, இடியாப்பம், அப்புறம் ஓகே ரைஸ் இட்லி இடியாப்பம் ரைஸ் அப்புறம் அவல் ஃபிளாட்டன் ரைஸ் ஆர் த ஃபுட் ஐட்டம் மேட் ஃப்ரம் ரைஸ். ஸோ ரைஸ்லேருந்து கிடைக்கக்கூடியது என்னெல்லாம் பார்த்தோம்னா, நம்ம தயாரிக்கக்கூடிய இட்லி, இடியாப்பம் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம், இடியாப்பம் சாப்பிட்ருப்போம். ரைஸ் அவல் சொல்கிறோம்ல, அவல் அந்த மாதிரியாக தான் ஃபிளாட்டன் ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த ஃபுட் ஐட்டம் மேட் ஃப்ரம் த ரைஸ், இதெல்லாம் வந்து ரைஸ்லேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய ஃபுட் ப்ராடக்ட். ஸோ இப்போ அதெல்லாம் பார்க்கலாம் நம்ம இதில். ஸோ ரைஸ் இஸ் அ கிராஸ்ன்னு சொல்லிருக்கோம், அந்த மாதிரி ரைஸ் இப்படி தான் விளைவிச்சிருப்பாங்க, விளைஞ்சு இருக்கும். இதுல இட்லி கிடைக்குது, இடியாப்பம், ஃபிளாட்டன் ரைஸ், அதாவது அவல் சொல்றாங்க, மில்லட். ஸோ மில்லட் அப்படின்னா என்னதுன்னு பார்த்தோம்னா, மில்லட் ஆர் த குரூப் ஆஃப் ஸ்மால் சீடட் கிராசஸ் அப்படிங்காங்க. மில்லட் அப்படிங்கிறது அதுலயும் வந்து சின்ன வகை, எதுவும் கிராசஸ் வகை தான், நிறைய சின்ன சின்ன சீட்ஸ் இருக்கும் அப்படிங்காங்க, அதாவது அரிசியை விட சின்னதா இருக்கும், சரியா. தே ஆர் வைட்லி கிரவுண்ட் அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஸ் சீரியல் கிராப்ஸ் ஃபார் த ஃபோடர்ஸ் அண்ட் ஹியூமன் ஃபுட் அப்படிங்கிறாங்க. ஸோ இது என்ன பண்றாங்க, இந்த உலக அளவில் வந்து முக்கியமான சீடா வந்து வேர்ல்டு எல்லா பகுதியிலுமே இது விளையக்கூடியதான் அப்படிங்கிறாங்க. இதை வந்து என்ன சொல்றாங்க, சீரியல் கிராப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக இது யூஸ் பண்றாங்கன்னா, ஃபோடர்ஸ் அப்படின்னா கால்நடைக்காகவும், ஹியூமன் நம்மளை மாதிரி மக்கள் சாப்பிட்றதுக்கும் தான் இந்த சீரியல்ஸை யூஸ் பண்றாங்க, இந்த தானியங்களை யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இட் ஹெல்ப்ஸ் இன் வெயிட் லாஸ், நம்ம ஏன் சாப்பிட்றோம் தான், ஃபோடர்ஸ் அப்படிங்கிறது FODDER, ஃபோடர்ஸுங்கிறது கால்நடைகள், அதாவது ஆடு மாடுகளுக்கெல்லாம் இந்த மாதிரி மில்லட்ஸை வந்து உணவாக கொடுக்குறாங்க. ஹியூமன் ஏன் சாப்பிட்றான் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும், நம்மளோட உடல் எடை குறையும் அப்படிங்கிறதுக்காக அவன் என்ன பண்றான், டயட்காக இதை எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்றான். இட் இஸ் ரிச் இன் ஃபைபர், இதில் நார் சத்து அதிகமாக இருக்கு, கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியா இருக்கு, அதனால என்னது நம்மளோட உடல் வந்து எடை வந்து குறையும். அப்புறம் சம் ஆஃப் த மில்லட் ப்ராடக்டா சார்கம், ஃபாக்ஸ்டெயில் மில்லட், ஃபிங்கர் மில்லட், பேர்ல் மில்லட், பேனியார்ட் மில்லட், கோடோ மில்லட் அண்ட் லிட்டில் மில்லட். ஸோ இப்போ இது என்னெல்லாம் பார்த்தோம்னா, சார்கம் அப்படிங்கிறத என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பிக்சர்லேயே பார்த்தா தெரியும். ஸோ இதை வந்து சோளம் சொல்றாங்க, அதாவது வெள்ளைச்சோளம் அப்படிம்பாங்க, நம்ம நாட் மக்காச்சோளம் மாதிரி இல்லாமல் இது வெள்ளைச்சோளம்.
அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா ஃபாக்ஸ் டெய்ல் மில்லட், அது குதிரைவாளி. குதிரைவாளி அரிசி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இந்த பிக்சர் இருக்கும் செகண்ட் பிக்சர், எல்லோ கலர் பிக்சர் தான் ஃபாக்ஸ் டெய்ல் மில்லட். அடுத்தது வந்து பேர்ல் ஃபிங்கர் மில்லட். ஃபிங்கர் மில்லட்டுங்கிறது வந்து கேழ்வரகு, நம்ம ராகி சொல்றோம்ல அதான் ஃபிங்கர் மில்லட்னு சொல்றாங்க. பேர்ல் மில்லட், பேர்ல் மில்லட் அப்படிங்கறத என்ன சொல்றாங்கன்னா சாமை அப்படிங்கறதா பேர்ல் மில்லட் சொல்றாங்க. பேன்யார்ட் மில்லட் அப்படிங்கறத தினைன்னு சொல்றாங்க, அதெல்லாம் அந்த பிக்சர்ல கொடுக்கல. கொடோ மில்லட் அப்படிங்கறத சொல்றாங்கன்னா வராகு அரிசியை தான் கொடோ மில்லட்னு சொல்றாங்க. லிட்டில் மில்லட் அப்படிங்கறதும் என்ன சொல்றாங்க, இதுவும் ஒரு வகையான அந்த அது அந்த மில்லட்டோடைய சேர்ந்ததுதான் அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே வந்து மில்லட்டோட ஃபேமிலிஸ் அப்படிங்கிறாங்க. இதோட வந்து கிரெயின்ஸ் பத்தி முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஹவுஸ்ஹோல்ட் குட்ஸ், சிங்ஸ் அண்ட் ஃப்ளோட், அதுக்கப்புறம் சாலிபிள் ஆஃப் சாலிபிலிட்டி ஆஃப் சாலிட்ஸ் இன் வாட்டர், அதெல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.